ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டைரக்டர் தரணி சாரோட நட்பு எப்படி ஏற்பட்டு? சினிமாவில் இந்த குடம் பக்கம் அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது தான் இவங்கெல்லாம் பழக்கம். அப்படியே அவர் ஸ்கூட்டரில் அப்படியே போயிருக்கும் போது ஏ மச்சான்னு சொல்லிட்டு கையை கட்டி போகிறது தான் போனது தான் அவர் நல்ல ஃபோன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். ஆக்சுவலி செட்டெல்லாம் போட்டு தான் அந்த படம் பண்ணணும். சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம். தரணி அவரை கூப்பிட்டேன், பாருங்க சொன்னேன். அச்சா என்னடா அது வேறையாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செடியெல்லாம் புதரெல்லாம் தள்ளி விட்டு அப்படி போகிறோம். ஆக்சுவலி அது ஒரு மானுமெண்டல் ஏரியா, அது ஹேங்கிங் இதெல்லாம் பண்ணுறக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த எந்த இடமெல்லாம் இருக்காது. நாங்கள் வந்து அஜித் சாருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு படமெல்லாம் முன்னாடி பண்ணிட்டோம். ஆனந்த பூங்காற்றை, அப்போ பிரவீன் காந்தி இருக்கார், வேற ஒரு ப்ரொடியூசர். பிரவீன் காந்தியில் பேசிக்கிச்சுட்டு மார்னிங் போகிறேன், பார்த்தா அவர் இல்லை, புது டைரக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு சின்ன பையன் மாதிரி முருகதாஸ் இருக்கார், சார் ப்ளீஸ் சார் நான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ப்ளீஸ் ஒத்துங்க. ஏர்லியர் சினிமா கனெக்ஷன்னாலே வந்து இந்த சினிமாவுக்கு வந்து வரைஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர்ஸ் அந்த கோயம்புத்தூர்லேயே நீங்கள் வந்து அதில் முதல்ல எந்த படத்துக்கு வரைஞ்சிங்க சார்? இல்லை ஆக்சுவலி அப்போல்லாம் வந்து நான் டைரெக்டாக வந்து அந்த பேனர் வரையவெல்லாம் விடலை, அது ஒரு பேக்ரவுண்டு லெட்டரிங் எழுதுறது. அப்புறம் அங்கே உள்ளவங்களாம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஜீவான் ஒருத்தர், அவர் தான் அந்த இதுக்கு ஹெட்டு. அவர் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டும் சும்மா அப்படியே வரையாமல் அதில் வந்து புதுசு புதுசாக ஏதோ டெக்னிக் பண்ணுறது, அந்த டெக்னிக் பண்ணுறதுல நிறைய ஆடியன்ஸ் வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவரோட அவர் வந்து எழுதி அவர் ஜீவனோட சைன் ஒன்று பண்ணுவார், அதை பார்க்குறக்கும் ஒரு குரூப் இருக்குது. அது அப்போ அங்கே ஒன்று அவரோட இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்று ஒரு ஸ்டைல் ஒன்று ஒர்க் பண்ண, ஸ்ட்ரோக்கெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம வேறு ஏதாவது அப்ளை பண்ணோன்னு சொல்கிற இது தான் நம்ம காலேஜ் வரும்போது அதை அப்ளை பண்ண வேண்டியது. பட் காலேஜில் என்னென்னா டோட்டலாக வந்து அந்த கமர்ஷியல் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கொஞ்சம் சட்டில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம அங்கே வந்துட்டோம், அங்கே டோட்டலாக வந்து எங்கள் காலேஜில் சொல்கிறது பெரிய ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு ஏரியா, எல்லாம் மாடர்ன் ஆர்ட்டு, அதில் வந்து கமர்ஷியல் மோஸ்ட்லி அதில் உள்ளே வைக்க மாட்டாங்க. நான் அந்த கமர்ஷியல் கொஞ்சம் உள்ளே வச்சு அப்படியே கொஞ்சம் எல்லாம் பூசி மழுகி வேறு ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதில் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா தான் என்னோடய பெயிண்டிங்காகவும் அமைஞ்சிச்சு. அந்த டைமில் வந்து முந்தானை முடிச்சு அந்த அந்த சீசன் முந்தானை முடிச்செல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணுறோம். அந்த பேட்டர்ன், அப்புறம் மகுடி, இந்த மாதிரி படங்கள், இந்த சாட்டை இல்லாத பம்பரம், என்னமோ நிறையா அதை இருக்குது, நிறைய படங்கள் அந்த மாதிரி. இந்த முந்தானை முடிச்செல்லாம் பண்ணும்போது பார்த்தா அந்த படம் பெரிய சக்ஸஸ். அப்புறம் போஸ்டர் டிசைன் வர்றோம், இங்கே சென்னையில் வந்தாச்சு, போஸ்டர் டிசைனுக்காக வந்து வர்றோம். அப்படி வந்தோன்னா உபால்டுன்னு ஒரு போஸ்டர் டிசைனர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறோம். அவர் என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு, நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த படம் தான் ஊமை விழிகள். ஆமாம். அப்புறம் அது அப்புறம் இன்னொரு கேத்தாட்ஸ்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு ஒர்க்கு, அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம். அங்கே போய் ஒர்க் பண்ணது தான் அந்த பார்த்திபன் சாரோட ஒரு படம், அதான் அது புதிய பாதை, அந்த ஆணு கத்துற மாதிரி ஒரு போஸ்டர், அதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதெல்லாம் பயங்கர பாப்புலருங்க சென்னையில். அந்த போஸ்டர்லாம் எல்லாம் பெயிண்டிங்காகவே அவரோட அவரோட ஃபேஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த டைம் பீரியடில் ஃபுல்லாகவே எல்லா போஸ்டர்ஸுமே பெயிண்டிங்காக தான் இருக்கும். ஆமாம், மோஸ்ட்லி அதை பெயிண்டிங்காக தான் இருக்கும். அதாவது அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ண ஒர்க் எல்லாமே பார்த்தா பெரிய பெரிய ஹிட்டாகவே இருந்தது எனக்கு. அதான் அப்படி தான் இருந்த அப்படி வந்து இதில் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது அப்படியே வந்து சாபு சார் கனெக்ட் ஆகிறாரு, இந்த மாதிரி எனக்கு பெயிண்டிங்லாம் வந்து. அவர் ஆக்சுவலி வந்து எங்கிட்ட வந்து வந்தது என்னென்னா, அவர் ஆர்ட் டைரக்டர் ஆகலை, போஸ்டர் டிசைன் ஒரு ஆர்டர் எடுத்துட்டார். மனோரமாவும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த ஒரு படம் ஞானப்பறவை. அப்போ ஞானப்பறவைன்னு ஒரு படம், அதுக்கு போஸ்டர் டிசைன் வாங்கிட்டார் அவர். வாங்கிட்டு அப்போ நான் வந்து அங்கே அசோக் சார் இடத்துல வந்து இந்த மைடியர் மாத்தண்டன் படங்களுக்கெல்லாம் வந்து போஸ்டர் டிசைன், டைட்டில் இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், செட் டிசைனிங் இதெல்லாம் ட்ராயிங் பண்ணிட்டுருக்கேன். அப்போ தான் அவரும் இவரும் ஃப்ரெண்டு, அசோக் சாரும் சாபு சார்லாம் ஃப்ரெண்டு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி போஸ்டர் டிசைன் வாங்கியிருக்கேன் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் போஸ்டர் டிசைன் அந்த இதுக்காக மேக்கிங்கெல்லாம் ஒன்று பண்ணணும், அப்படி பண்ண அப்படி தான் எனக்கு வந்து சாபு சார் பழக்கம். அப்போ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி படம் தமிழ் படம் ஆர்டர்ஷன் இது அசோக் சாரோட படங்கள் வந்து பண்ண முடியாதனால சாபு சாருக்கு கொடுத்தார். இந்த கலைஞன் ஒரு படம், அப்புறம் வந்து மலையாளத்தில் வந்து அமரம்னு ஒரு படம்,
மம்முட்டியோட இதெல்லாம் வந்து அசோக் சாருக்கு உண்டான படங்கள் தான். அவர் பண்ண முடியல, அவர் தெலுங்கில் பிஸி ஆகிட்டார். அப்புறம் இவருக்கு கொடுத்து இவர் அது மூலமாக இப்படி வராரு. அப்போ தான் நான் அவர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லி நான் அவர் கூட எங்கள் தம்பின்னு ஒரு படமும் ஒர்க் பண்ணுறேன். கலைஞன், எங்கள் தம்பி, அப்புறம் புதிய முகம், இதெல்லாம் ஒரு அந்த டைமில் வந்த ப்ராஜெக்ட். அதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் தம்பி ஒர்க் பண்ணுறோம். அப்போ தான் எஸ்டி சபான்னு ஒரு டைரக்டர் அந்த எங்கள் தம்பி படத்துக்கு. அப்போது சாபு சார் வந்து அவ்வளோவா அந்த படத்துக்கு வர முடியல அவர்னால். அப்போ நானே இருந்து எல்லாமே டோட்டலாக அந்த படம் முடிக்கிறேன். முடிக்கும்போது தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் குரூப் வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் டீமாக சேர்ந்து எடிட்டர், கேமராமேன், ப்ரொடியூசர், எல்லாருமே டைரக்டர், எல்லாருமே ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதர்மம்னு ஒரு படம். அப்போ இதுக்கு ஆர்ட் டைரக்டர் யார், என்ன என்ன வேணுன்னு கேட்கும்போது தான் அந்த எஸ்டி சபை வந்து இல்லை மணிராஜ் வச்சுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. நான் வந்து ஆர்ட் டைரக்டர்னால் எனக்கு என்னென்ன தெரியாது, அதாவது அசிஸ்டண்ட்டாகவே அப்படியே போயிட்டு, ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு படங்களாகவே இருக்கும். இந்த இந்த படம் முடியறக்குள்ள வேற ஒரு படத்தில் போயிருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படியே போயிட்டு நான் தான் இந்த படம் வரேன். ஆதர்மத்தில் போய் அப்படியே வண்டி ஏறிட்டு போய் அப்படியே போய் ஒர்க் பண்ணுறோம். அதே அசிஸ்டண்ட் ஃபீல்டில் தான் நானும் போய் அந்த ப்ராஜெக்டே முடிக்கிறேன். முடிக்கும்போதுக்குள்ளே அதுக்குள்ளே வேறு படங்கள் வருது, சிவளப்பெரிய பாண்டி வருது, அப்புறம் பூவே உனக்காக வருது. இதெல்லாமே சேர்த்து அப்படியே கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு அப்படியே போகிறோம். அப்படியே லைஃப் அப்படியே போய் 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 கடைசியில் ஒரு துணத்தட்டு ஃபிலிம் பக்கம் வந்தாச்சு. ஆக்சுவலாக கலைஞன் படமே வந்து ஒரு அவுட் நோட் ஃபிலிம் மேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சார். ஆமாம் ஆமாம், நாளைக்கு செய்தின்னு ஒரு படம். அந்த படத்துக்கும் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். அவருக்கு அசோக் சார் தான் ஆர்ட் டைரக்டர். அந்த படம்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான். அதில் கொஞ்சம் மேக்கிங் கொஞ்சம் வேறையாக இருக்கும், ஏன்னா அவர் வந்து பிரதாப் சாரோட அசிஸ்டண்ட்னால அவரோட மேக்கிங் கொஞ்சம் வேறையாக இருந்தது அந்த படங்கள். அப்புறம் தான் நமக்கு இந்த பிரதாப் சார்லாம் வந்து எனக்கு வந்து சீவலப்பெரிய பாண்டியில் கனெக்ட் ஆகிறாரு. அவர் ஒரு வேற ஒரு கேட்டு வாங்குறதுல ஒரு அவரும் வேற ஒரு ஸ்டைல் அவருக்கு உள்ளது. கமல் சாரை வந்து நீங்கள் கமர்ஷியலாகவும் பார்த்துட்டீங்க, இதாகவும் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஆன் செட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அவர் எல்லாரும் எல்லாத்துலேயும் மெனக்கடல் தான். கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் கூட ஆக்சுவலி கமர்ஷியல் ஃபிலிம் தான் மெனக்கடல் அதிகம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் என்னென்னா இதில் வந்து அப்படியே ஒரே சிங்கிள் கேரக்டரை அப்படியே கொண்டு போனால் போதும். அதில் கமர்ஷியல் வரும்போது பலது போட வேண்டியிருக்கு அதுக்குள்ளே. நீங்கள் வந்து அப்போ நாங்கள் தென்னாலி தான் ஆர்ட் டைரக்டர், காதலா காதலா நான் தான் ஆர்ட் டைரக்டர். அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து ப்ரீத்திங் டைம்னு ஒன்றுமே இருக்காது. கடை 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 நடுக்கட்டினாலும் போதும், படம் ஹிட்டும் ஆகணும். ஆனால் அந்த ஃபார்முலா ஒன்று இருக்கும், கமர்ஷியல் ஃபார்முலா இருக்கும். அதில் இவங்க கொஞ்சம் வேறு ஒன்று ஒரு லுக் அண்ட் ஃபீல், அப்புறம் வந்து அவங்கவுங்களோட டேலண்ட்டு எல்லாமே வந்து ஒரு அப்ளை பண்ணி பார்த்தா கமல் சாரோட கமர்ஷியல் ப்ராஜெக்ட்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறையாக தான் இருக்கும். அதில் மற்ற படங்களுக்கும் அந்த இந்த கமர்ஷியல் படங்களுக்கும் கொஞ்சம் வேற ஒரு ஃபீல் இருக்குது. அது மூலம் அதெல்லாம் நாம் அவர் மூலமாக நிறைய தெரிஞ்சிட்டோம். சீவலப்பெரி பாண்டி படத்தோடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த படம் வந்து மிஸ்டர் ராஜேஸ்வர் சொன்ன அந்த அமரன் ஒர்க் பண்ண டைரக்டர் ராஜேஸ்வர்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இல்லை மணிராஜை வச்சு இந்த படம் பண்ணலாம் சீவலப்பெரி பாண்டி. அப்போது பிரதாப் சார் வந்து யார் அவன் மணிராஜ் சொல்லிட்டு வர சொல்கிறார். பார்த்தா ஒரு சின்ன பையனாக இருக்கு. அப்போ என்னது அது இவரை வச்சு எப்படி போய் என்ன ராஜேஸ்வர் இந்த மாதிரி சொல்கிறார், இவரை வச்சு நான் என்ன பண்ண இல்லை இல்லை இவன் ஒர்க் பண்ணுவான் அப்படின்லாம் சொல்லி அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறார். சரி சொல்லிட்டு ஒரு அந்த பூஜை முடிஞ்சு சாங்க்காக ஒரு சும்மா அப்படியே சாங்கில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பேசுகிறோம். அப்போ அந்த சாங் அந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த சாங்கை போட்டு அப்படியே விஷுவலாக ஒன்று அவர் ஒன்று ஓட்டுறாரு மைண்டில். அப்போ நானும் வந்து அதில் இதெல்லாம் இப்படிலாம் வச்சுக்கலாங்க, இந்த இடம் பிஜிஎம் இப்படி பண்ணிக்கலாம் இப்படிலாம் சொல்லி நான் ஒன்று சொல்கிறேன். நமக்கு அந்த இடத்துல வந்து மைண்டு வந்து ஒர்க்கை தான் பார்ப்போம். அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் அப்புறம் எனக்கு அந்த டைம் இவர் என்னடா இவர் கிட்டே போய் இவ்வளோ இப்படின்னா பேசுகிறானேன்னு சொல்கிறேன். அந்த இதெல்லாம் இல்லை, நான் அந்த ஒர்க்னு வரும்போது சும்மா அந்த மைண்டில் மைண்ட் செட்டில் ஃபுல்லாக நான் இப்படி இருக்கணுங்க இப்படி இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா உடனே அவர் சொல்லிட்டார், இவன் ஓகேப்பா எனக்கு சொல்லிட்டார். உடனே நானும் வெளியே வந்துட்டேன். என்னன்னா உடனே அவரும் வந்து அதான் செக் பண்ணுறதுக்காக தான் உன்னை கூட்டுறாப்புல, என்ன ஏது என்ன எப்படி தெரியும் உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வர் சார் சொன்னார். நான் இல்லை எல்லாமே அப்படி தான், அதாவது நம்ம ஃபோக்கஸிங் வந்து ஒர்க்கு மட்டுமே இருக்கும்போது யாரும் பயப்பட தேவையில்லை. எதுக்காக பயப்படாது, அந்த இது தான் அப்போவே இருக்குது, காலேஜ் பண்ணும்போதே இருக்குது நமக்கு. நீங்கள் அந்த சாங்கில் என்ன பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதுதான் கொடுத்துருப்பேன் நான் அங்கே இதில் ரெகுலர் அந்த சாங் தான், அது ஒரு ஜிப்சி இது தான். ஆனால் பேக்ரவுண்டு எனக்கு வேறையாக இருக்கும்,
அதில் நீங்கள் ஒன்று அந்த கிளிப்பிங் பார்க்கலாம். நான் எனக்கு அந்த அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த ஒரு ஜிப்சின்னு சொல்லும்போது அந்த பின்னாடி ட்ராக் இருக்கணும், எனக்கு அந்த ட்ராக் மூலமாக அவங்க அந்த குரூப் வர்றாங்க இப்படின்னுலாம் அந்த கதையில் ஒன்று சொல்கிறவங்க. இங்கே அந்த ட்ராக்குக்கு இந்த ஏரியாவுக்கு அந்த பக்கம் அவங்களோட ஜிப்சி ஒரு ஏரியா, அங்கே தான் இந்த சாங் நடக்க போகுது, அங்கே தான் இவங்க வந்து ஹைட்அவுட்டாக இருக்கா ஆக போகிறாங்க, அங்கேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வருவாங்க, இப்படி எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லும்போதில் எனக்கு உடனே பேக்ரவுண்டு எனக்கு வேறையாக ஒன்று தோணும். அதுவும் யாரும் பண்ணாத ஒரு ஐட்டமாக வேணும்னு சொல்லி தான் நான் அங்கே அதெல்லாம் பண்ணியிருப்பேன். நான் அது வந்து ஒரு என்ன அந்த படமே வந்து ஒரு ரியல் ஐட்டம் தான் அது. ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது பக்கா கமர்ஷியலுக்குள்ளே தான் அது இருக்கும், அதுக்குள்ளே காமெடி இருக்கும், அதில் வந்து லவ் இருக்கும், லவ் இருக்கும். அது வந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம கொடுக்கும்போதில்ல, அப்போ எனக்கு தெரிஞ்சது இது வந்து பக்காவான ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் கிடையாது, இது இதில் இதெல்லாமே இருக்குது, அதனால் நம்மளோட ஃப்ரீடம் என்னென்ன வேணால் வச்சுக்கா கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிற இதில் தான் நம்ம அதெல்லாம் ஒன்று பண்ணிக்கிறது. ஆனால் சில ரியல் இப்போது வந்து பாலாசார் படம் மாதிரி ஒன்றா ரியல் இதில் இல்லை, நம்ம அந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ இந்த ஒரு ஏன்னா இது ஒரு கமர்ஷியலெலாம் ஒரு ஐட்டம் இருக்கிறதுனால அதுக்கு நான் வந்து நம்ம கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஒரு பேக்ரவுண்டு ஸ்ட்ரக்சரும் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது ஃப்ரீடம் இருக்குது, அதில் தப்பாக தெரியாது. டைரக்டர் தரணி சாரோட நட்பு எப்படி ஏற்பட்டுச்சு? இதுக்கப்புறம் என்னென்னா நான் ஒரு இந்த கமல் சாரோட படங்களை தான், காதலா காதலா, தெனாலி, அப்புறம் ஒரு தெலுங்கு படம் கொஞ்சம் போயிட்டேன், அப்புறம் ஹிந்தி போயிட்டேன், அப்புறம் மலையாளம் கொஞ்சம் பண்ணோம். தமிழ்லே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய படங்கள் அப்படியே, அப்புறம் பார்த்தா தரணி அவர் கனெக்ட் ஆனார் சினிமாவில். இந்த குடம் பக்கம் அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது தான் இவங்கெல்லாம் பழக்கம் அப்படியே. அவர் ஸ்கூட்டரில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏ மச்சான்னு சொல்லிட்டு கையை கட்டி போகிறது தான் அப்படின்னு போனது தான் ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், அது டைட்டில்னால் நான் சொல்லலை, காலையில் வந்து நீ வந்து ப்ரொடியூசர் பார்த்து பேசுகிச்சுன்னு சொன்னார். என்ன ஏதுன்னா இந்த மாதிரி தில்லன்னு ஒரு ப்ராஜெக்டு நீங்கள் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் பார்த்தா பார்த்தா ப்ரொடியூசர் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ப்ரொடியூசர் டி ராமராவ்னு சொல்லிட்டு, ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை மணிராஜ் ஓகேன்னு சொல்கிறதுல தான் அங்கே அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அவர் ஏற்கனவே ஒரு தரணி சார் வந்து ஏற்கனவே ஒரு எதிரும்புதுன்னு ஒரு படம் பண்ணிட்டு தான் அப்படி வந்தார். அப்போ இந்த கதையை கேட்கும்போதில் கதை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருந்தது, கமர்ஷியல் தான் அதில் எப்படியும் அது தப்பாக இருக்காதுன்னு ஒன்று என்னென்னா அது அந்த அந்த ப்ராஜெக்ட் இல்லைங்க, ஆக்சுவலி செட்டெல்லாம் போட்டு தான் அந்த படம் பண்ணணும், ஆனால் செட்டு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை, என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் ஒரு சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம். ரெண்டு மூணு நாளும் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது, அப்படியே போய் எங்களுக்கு பிடிச்ச ஒரு பஸ்ஸில் போய் சாப்பிட்றது, இப்படியாகவே போயிட்டுருந்தது. என்னடா ஒன்றும் செட் ஆகலையேன்னு சொல்கிறதுல ஏதாவது ரேராக ஒன்று வேணும்னு சொல்கிறது தான். அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் வந்து பாரிஸ் பக்கமெல்லாம் போயிட்டோம். போய்ட்டு அங்கே அந்த மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருந்தது, அதில் போய் இங்கே ஏதோ கொடுப்பாங்களா எப்படி மெடிக்கல் காலேஜ் யார் தருவாங்க அவ்வளோ பேஷண்ட்டும் அப்படி இப்படின்லாம் வந்து பயங்கர பிஸியாக இருக்குது, ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. சரி இருந்தாலும் பார்த்து அப்படியே வெக்ஸ் ஆகி ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு, அப்படியே சரி ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே போய் வேறு பக்கமாக பேக் வழியாக போய் ஒரு அவுட் போகிறோம். பார்த்தா ஒரு உள்ள ஒரு செடிக்குள்ளே ஒரு புதர் மாதிரி இடத்துல ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று தெரியுது. உடனே நல்லா பார்த்தோம் வேறையாக இருக்காது. அப்புறம் தரணி அவரை கூப்பிட்டேன், என்னங்க இது எப்படி பாருங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்து பார்த்தாரு, மச்சா என்னடா அது வேறையாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செடியெல்லாம் புதரெல்லாம் தள்ளி விட்டு அப்படி போகிறோம். பார்த்தா எங்களுக்காகவே ஒரு செட்டு போட்ட மாதிரியே ஒரு அமைப்புள்ள ஒரு இடம், நாங்கள் கேட்குற அந்த படிக்கட்டு இருக்குது, அந்த கேரக்டர் ஒன்று பம்ப்பு தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது கொண்டாண்டது மேலெல்லாம் அவங்க தங்கிப்பாங்க, ஒரு சின்ன குட்டி காலனி ஃபீல் இருக்குது. அப்படியே நாங்கள் பிரம்மிப்பை பார்த்தோம், என்னடா அதுன்னு உள்ளே பார்த்தா ஆக்சுவலி அது ஒரு மானுமெண்டல் ஏரியா, அது அங்கே அந்த காலத்தில் வந்து ஹேங்கிங் இதெல்லாம் பண்ணுறக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்த அந்த இடமெல்லாம் இருக்காது. அவங்க பாடி வந்து இறங்கினாக்கா அது ஓப்பனோன்னா கீழே அது கீழே போயிடும், இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது பிரிட்டிஷ் பீரியடில் உள்ளது. ஒன்று இது எப்படி எனக்கு கரெக்டாக இருக்குது, எக்ஸாக்ட்லி என்ன கதைக்கு என்ன தேவையோ அப்படி இருக்குது, செட்டெல்லாம் போட தேவையில்லை, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும்னு சொல்கிற ஒன்று. இது மேலே போய் பார்த்தோம், வீடு கீடு செட்டப்பு கெட்டப்பு எல்லாமே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான எல்லாமே அமைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே புதுசாகவும் இருக்கும்னு சொல்கிற இதில் தான் பர்மிஷன் கேட்க சொல்லிட்டோம். பர்மிஷன் வாங்கினாக்கா சூப்பர்னு சொல்கிறதில்ல, பார்த்தா பர்மிஷன் கிடச்சிச்சு, அப்படியே ஆல்டர் பண்ணி அந்த ப்ராஜெக்டு முடிஞ்சது. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்லா வருதுன்னா பிகினிங்கே தெரிஞ்சிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே ஒன்று போகும் கலகல கலன்னு. அது வந்து அந்த ப்ராஜெக்ட் அப்படி தெரிஞ்சது, அது
போகும்போதே அதை வந்து பெரிய அந்த படம் பெரிய அவருக்குண்டான ஒரு பெரிய சக்ஸஸ் அதற்கு அவருக்கு. அடுத்த படம் தூள்னு சொல்கிறது அந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆனதான் முருகதாசன். ஆக்சுவலி வந்து பிரவீன் கதி தான் அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து வர்றாரு. நாங்கள் வந்து அஜித் சாருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு படமெல்லாம் முன்னாடி பண்ணிட்டோம். ஆனந்த பூங்காற்றை, நீ வருவாயின அப்படின்னு வேறு சிலதெல்லாம் அப்படி பண்ணிட்டு வரோம். அப்போது இந்த படம் வந்து அஜித் சார் சொல்கிறார் மணிராஜ் வச்சு பண்ணிப்போன்னு சொல்லிட்டு. அப்போ பிரவீன் காந்தி இருக்கார், வேற ஒரு ப்ரொடியூசர் கார்த்திக் சொல்லிட்டு வந்தவர். பிரவீன் காந்தியில் பேசி கிச்சுட்டு மார்னிங் போகிறேன், பார்த்தா அவர் இல்லை, புது டைரக்டர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சரி அப்போது பிரவீன் காந்தி கேட்டேன், இல்லைங்க நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆஃபீஸ் பண்ணோன்னே அப்படியே ஒரு சின்ன பையன் மாதிரி முருகதாஸ் இருக்கார். நாங்களும் பேசிட்டு நான் அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படி வெளியே வரேன். ஏன்னா டைரக்டர் அவர் சொல்லியிருக்காரு, அப்புறம் அஜித் சொல்லியிருக்காரு, அவர் அவர் இல்லைன்னா நம்ம எதுக்கு பண்ணோன்னு சொல்கிற இதில் நான் வெளியே வரேன். அப்போ பார்த்தா முருகதாஸ் வந்து நின்று, சார் ப்ளீஸ் சார் வேணாம், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நீங்கள், ஏன்னா நாளைக்கு ஷூட்டிங் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிட்டானாக்கா அப்புறம் வந்து மறுபடியும் அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும், ப்ளீஸ் ஒத்துங்க, உங்களோட ஒர்க் பிடிக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக அவரும் பேசுகிறாரு. நான் இல்லை சார், அவர் வந்து அந்த டைரக்டர் சொன்ன பிறகு நான் அவரே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதான் ஒன்று அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் அஜித் சார் வர்றாரு, இல்லைல்ல இந்த படம் பண்ணுங்க நீங்கள்னு சொல்லிட்டு அந்த படம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். தீனா ஸ்டார்ட் பண்ணுறோம். தீனா வந்து அவரும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஒன்றா தான் வச்சு பக்காவாக வச்சுருந்தார். பட் எனக்குன்னு அந்த இது ஏதோ டவுட்டாக இருந்தது, அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்கிற ஒன்று அது. அப்புறம் படம் போட்டு பார்க்கும்போது தான் ஒரு மாசான ஒரு ஃபிலிமாக இருந்தது. அவர் அந்த தலை தலை சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து அந்த இதில் வந்து கொஞ்சம் என்னடா அது ரொம்ப லோக்கலாக இருக்கும்னு பார்த்தா அந்த தலை தான் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிவிட்டு இன்னி வரைக்கும். ஆமாம், அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப வேறு லுக்கில் கொண்டு வந்தாப்புல அவருக்கும் வந்து அந்த அந்த ஸ்கிரிப்டில் வந்து அப்படியே பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து யோசித்து வேறையா ஒன்று பிளான் பண்ணி கொடுப்பார். அந்த ரமணாலாம் அந்த கேட்டகரி தான். அப்படியே அதை ராஜர் சொல்லும் போதே நான்லாம் வந்து அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு தான், அந்த சிஜி ஆகட்டும், அப்புறம் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில் எல்லாமே மூணே மூணு லொக்கேஷன் தான். அந்த படத்துக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு, ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பில்டிங், அப்புறம் மணிமகால்னு ஒரு பில்டிங், அப்புறம் வந்து குசல்தாஸ்னு ஒரு பில்டிங். அந்த மூணு பில்டிங்குள்ளேயே மாற்றி செட்டு போட்டு அதாவது ஹாஸ்பிட்டல்னாலும் அதுதான், வேறு கலெக்டர் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ்னு எல்லாமே அதுதான், போலீஸ் ஸ்டேஷன் இதுதான், அப்படியே மாறி தெரியவே தெரியாது படத்தில். ஏன்னா எல்லாரும் எம்எஸ் பிரபு அந்த படத்துக்கு வந்து உடனே நான் வந்து யார் கேமராமேன் சொன்னால் எம்எஸ் பிரபு வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்கிறேன். அப்புறம் அவர் கூட வச்சில்ல, இவ்வளவு இது நமக்கு இந்த சீக்வன்ஸு இந்த இவ்வளோ தான், இந்த பிளாக் தான் போதும், இவ்வளோ போதும், எக்ஸ்ட்ரா தேவையில்லை, எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது எங்கள் ஒர்க்கு. இதான் இந்த இப்போ ரெண்டு பேர் உட்கார்றோம், இவ்வளோ தான் பிளாக்னு வரும்போது அதுக்குண்டான செலவு மட்டும்தான். ஆமாம், அதுக்குண்டான செலவு மட்டும்தான் பண்ணியிருப்போம் எல்லாமே. ஈவன் ஒரு கண்ட்ரோல் ரூம்லான்னு சொன்னாலும் கூட அவ்வளோ தான் இருக்கும், மற்றதை பார்த்தா பிளாங்காக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ தான் தேவை எங்களுக்கு அந்த ஏரியா. அந்த ஸ்டாண்டிங்கில் இவ்வளோ தூரம் வர்றாருன்னா அதுக்குண்டான லெவலில் தான் செட்டே இருக்கும். அப்படி வச்சு தான் அந்த ப்ராஜெக்டே டோட்டலாகவே பண்ணது. அதில் வந்து இந்த மாதிரி அந்த எர்த்குவேக் மேட்ரு, அதாவது உடையிற மேட்ரு, டெமாலிஷ் ஆகி விழுகிறது, இதெல்லாம் ரொம்ப இருக்கும். அப்போ என்னென்னா இந்த சிஜி அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கிற ஒரு டைம் அது. அப்போ தான் நான் வந்து ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்னு ஒரு டீமு கொஞ்சம் நான் அவரை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வர வச்சு இது இந்த மாதிரி வேணும். அவங்க சிம்ரன் வந்து ஏன்னா அந்த போர்ஷன் வந்து எல்லாமே நம்ப வைக்கணும். ஏன்னா அது மெயின் எமோஷன். ஆமாம், அங்கே இமேஜ் தப்பாக இருந்துச்சு வச்சுங்களேன், டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடும். இது எங்கே தப்புன்னு இந்த மாதிரி சீக்வன்ஸ் மாட்டிச்சுன்னா தேவர மகன்ல இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அது இப்போ கூட அது கூட கொஞ்சம் தப்பு இருக்கு, தலை விழுகிறதுலாம் டக் டக் ஒன்று இருக்கும். இன்றைய வரை பேசப்படுற ஒரு படம்னா கில்லி சொல்கிறான். திடீர்னு பத்து மணிக்கு இந்த மாதிரி கூப்பிட்றாரு ஜோதி, என்ன என்ன ஒரு தியேட்டர் இருக்குது ராயப்பேட்டையில், போய் பார்த்தா தெலுங்கு படம் ஒன்று போயிட்டுருக்கு. அப்போவே பொறி தட்டிடுச்சு.
தலைப்புகளான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.